வணக்கம் வந்தனம் சுவாகதம் மக்களே. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யமஹா ஆர்1 ஃபைவ் வி3யோட மைலேஜ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எக்ஸாக்டாக 1.5 மாதத்துக்கிட்ட இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கு வண்டி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அழகுகள்கிட்ட இருக்கோம், மதுரையில். மேலூர்லேருந்து வண்டி இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். பெட்ரோல் வந்து 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் கிட்ட ஆச்சு வண்டியை ட்ரை அடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றிட்டு வண்டி எடுத்து எங்கே போய் நிற்கணும்னு தான் பார்க்க போகிறோம். எஸ்டிமேட்டட் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 லிருந்து 40 தரணும் என்னோட கெஸ் இருக்கு. கம்பெனி மைலேஜ் வந்து நான் என்ன எவ்வளோன்னு பார்க்கல. ஸோ வந்து வண்டி எவ்வளோ தருது என்ன எதுன்னு பார்க்கலாம் வாங்க. கரெக்டாக ஊற்றிடுவல இப்போ வந்து பெட்ரோல் ஊற்றிட்டோம். வண்டி வந்து எங்கே போயிருந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ப்ளஸ் ஹைவேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து மதுரைக்குள்ளே தான் போக போகிறோம். மதுரை இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். மதுரை சிட்டிக்குள்ளே போயிட்டு மாட்டு தவணி, அதுக்கப்புறம் அப்படியே பைபாஸ் ஏறி திருப்பி மேலூர் வர மாதிரி இதான் பிளான். சரி வாங்க பார்ப்போம். ட்ரிப்பு ஜீரோ பண்ணிட்டு நான் காட்டுறேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி 6910 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 வந்து ஜீரோ பண்ணிட்டோம், ட்ரிப் 2 வந்து ஜீரோ பண்ணியாச்சு. சரி வாங்க எவ்வளோ தருதுன்னு பார்ப்போம். இருங்க, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹாய், ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகுகோயிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளியிருப்போம். இப்போ நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்குள்ளே போயிட்டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. இப்போ வந்து நம்ம போகிறது வந்து புதூர் ரோட்டில் தான் போவோம். மதுரை புதூர் நீங்கள் போயிட்டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு அதை கிராஸ் அடிச்சுட்டு கே கே நகருக்குள்ளே போயிட்டு அந்த சிக்னல் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த சிக்னலில் வந்துட்டு நம்ம அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் அங்கிட்டு வாசனைக்கெல்லாம் இருக்கும். அந்த சைடு போகாமல் திருப்பி லெஃப்ட் எடுத்து பைபாஸ் போயிடலாம். பைபாஸ்லேருந்து திருப்பி மேலூர் வரும், இக்கியம் வர்றதான் பிளான். இது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட வரும் மேலூர் கிட்ட வர்றது. ஸோ பார்க்கலாம் வண்டி எவ்வளோ தூரம் போகுது அப்படின்ட்டு. சிட்டி ப்ளஸ் ஹைவே ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுலாம், ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் எடுக்கிற பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி பீப்புள் தான். ஏன்னா வந்து லாங் ரைடு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. சூஸ் பண்ணுவாங்க ஆனால் ரேரு. ஸோ அதனால தான் சிட்டிக்குள்ளே ட்ரை பண்ணலான்ட்டு அதை அப்படியே ட்ரை பண்ணுறோம். வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. R15 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். நான் வந்து ஒரு பிக் ஃபேன் ஆஃப் R15. நான் அப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டியூக் 200 இருக்குது, அதுக்கு முன்னாடி R15 தான் எடுக்கலான்னு பார்த்தது. அதை எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையும் ஏற்ற முடியாது, மெயினாக வந்து எங்கள் அம்மாவில் ஏற்ற முடியாது அப்படின்ற ஒரே ரீசன் கண்டி தான் டியூக் 200க்கு போனோம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் கழித்து R15 ஓட்டுறேன். லாக்டவுனுக்குலாம் முன்னாடி ஓட்டினது, அதுக்கப்புறம் இப்போ தான் ஓட்டுறேன். சொல்லவே தேவையில்லை, வண்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பிக்கப் அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்கலாம் மைலேஜ் வந்து கம்பெனிலேருந்து 42 கிளைம் பண்ணியிருக்காங்க, 42 தரும் அப்படின்ட்டு. நான் 42 தருவான் அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ளே ஒரு தாட் இருக்குது. எனக்கு ஒரு நான் ஒரு 35 லிருந்து 40 அது தந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன தருது அப்படின்ட்டு. ஸோ வண்டி எடுத்து எக்ஸாக்டாக 1.5 மாதம் தான் ஆகுது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஐடியா கிடச்சிடும். இன்னும் செகண்ட் சர்வீஸ் போகல வண்டி, 6000 கிலோமீட்டரில் கொண்டு வர சொன்னது. நம்ம இன்னும் கொண்டு போகல, 7000 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு கொண்டு போகலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கும் இப்போதைக்கு. வண்டி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தான் ஆயிடுச்சு. சிட்டிக்குள்ளே அப்படின்னால ரொம்ப மெதுவாகவே ஓட்டுறோம், ஒரு 50, 60, 40 அந்த ஸ்பீட்லேயே தான் போகிறோம். ஏன்னா வந்து ரொம்ப ரேஷ் டிரைவ் அடிக்க வேணாம் அப்படிங்கிறது கிடைக்கும் சிட்டிக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபோனில் தான் வச்சு வீடியோ எடுக்கிறேன். சப்போஸ் வந்து சிட்டிக்குள்ளே வீடியோ எடுக்கிறப்ப ஃபோன் கீழே ஸ்லிப் ஆகிட்டா போச்சு. ஸோ அதனால தான் மெதுவாக ஓட்டுறோம், வேறு எந்த ரீசன் கிடையாது. ஹைவே போனதுக்கப்புறம் நம்ம ஒரு 70-80 ஸ்பீடில் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணிட்டோம். வெயில் ஐயோ சொல்லவே தேவையில்லைங்க. லாஸ்ட் 4 டேஸாக பயங்கரமாக வெயில் அடிக்குது மதுரையில், சுத்தமாக வெளியே வர முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணாலுமே ரொம்ப வேர்க்கு. தொடச்சிட்டு திருப்பி திருப்பிட்டு ஓட்டிகிட்ருக்கோம். சொல்லவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது வெயில் பயங்கரமாக. எவ்வளோதான் ஜூஸ் கொடுத்தாலும் பற்ற மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் எவ்வளோ ப்ரோ, 15 கிலோமீட்டர் வந்துட்டோம். எஸ் சூப்பர் பாய். இந்த சிக்னல் தான் நான் சொன்னேன், இதுலேருந்து தான் இப்போ லெஃப்ட் கட் அடிப்போம்.
இந்த ரோடு வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. என்ன தான் பண்ணாலும் இந்த ரோடு டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா வந்து சிட்டிக்குள்ளே வரதுக்கு இது ஒரு மெயின் ரோடு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு டிராஃபிக்காக தான் இருக்கும். இப்போ நாங்கள் வரப்பெல்லாம் ரொம்ப டிராஃபிக்கு. நான் அந்த இதை ட்ரிப்பை வந்து ஆட் பண்ணுறேன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தோம். ஸோ கைஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பல்சர் வீடியோ கேட்டுகிட்டு இருக்கீங்க. பல்சர் வண்டி நானும் ரெடி பண்ண தான் பார்க்குறேன். என் தெருக்க வண்டி ஃபுல்லாக BS4 இருக்குது. இப்போ BS6 வண்டி நான் ரெடி பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் டைம் கொடுங்க. நான் பல்சர் சீரீஸே அப்படியே போடலான்னு இருக்கேன். பல்சர் 125, அதுக்கப்புறம் 150, 180, 220 அப்படி அந்த சீரீஸே போட்டுடுறேன். என்னை வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டு இல்லை. வண்டி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஈஸியான ஜாப் இல்லை. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஜாப். ஒன்று நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த வண்டி இருக்கணும், இல்லைனா நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கிட்டேச்சும் அந்த வண்டி இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து அதை ரெடி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஒரு யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்களே வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டி கேட்குறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ போதும், நான் கண்டிப்பாக வந்து பல்சர் சீரீஸ் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு வந்து டைம் கொடுங்க. நிறைய பேர் வந்து நம்மளோட மைலேஜ் டெஸ்ட் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ நான் இதிலே வந்து வண்டி எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிடுவேன். பெர்ஃபார்மன்ஸ்லாம் வண்டியோட டாப் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா R140+ போகும். அப்படிங்கிறப்ப நீங்கள் நம்மளோட ட்ராவல் லாகும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை யாருமே பார்க்க மாட்டீங்க. ஆனால் கஷ்டப்பட்டு இங்கே இருந்து வண்டி எடுத்துகிட்டு கேரளா போயிட்டு ஒரு 800 கிலோமீட்டர் 900 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வரும். ஸோ கொஞ்சம் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது முடிச்சுட்டு போயிட்டு இன்றைக்கி மதியானம் மேலூரில் சாப்பிட்றேன்னா மேலூரில் தான் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ இருக்கிற பசிக்கு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் ப்ரோ. சாலிடாக வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 25 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர், ஏன்னா எஸ்டிமேட்டட் மைலேஜ் 42 கிலோமீட்டர் தானே அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் எப்போ வேணால் வண்டி ஸ்டாப் ஆகலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்ப்போம். நான் நெக்ஸ்ட் வந்து காலேஜ் வேறு போகணும். ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறேன் தெரியல சென்னையில். ஸோ பார்க்கலாம். என்கிட்ட சொந்தமாக ஒரு பைக் இல்லை ப்ரோ, அதுதான் வந்து எல்லாத்துக்குமே காரணம். என்கிட்ட பைக் இருந்தால் நான் பாட்டுக்கு எங்கிட்டாச்சும் எடுத்துகிட்டு சட்டம் போகலாம். ஸோ பைக் இல்லை, அதனால் ஐ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் சம்மன். யாராச்சும் ஒருத்தர் சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 30 கிலோமீட்டர் வந்துட்டோம். நைஸ் எஸ் என்கிட்ட அந்த டியூக் 200 இருக்குது. அது ஆக்சுவலி வந்து என் பைக்கில் என் தம்பியோடது. ஸோ அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஊர்லேயே தான் இருக்கும் மதுரையில். ஸோ நான் காலேஜ் எடுத்துகிட்டு போக முடியாது. பைக் இல்லாமல் இருக்க ஃபீலிங் வந்து சொன்னால் ஃப்ரீயாக நினைக்கிறேன். புரியும், இல்லாதவங்களுக்கு புரியும். இட் வாஸ் வெரி ஹார்ட் ப்ரோ, ஹார்ட் டு எக்ஸ்பிளைன். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ பேச வேணாம். ஜஸ்ட் 80லேயே மெயின்டைன் பண்ணுறோம். 34 கிலோமீட்டர்கிட்ட வந்துருச்சு வண்டி இப்போதைக்கு. பில்லியன் இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பில்லியன் இதில் ஒரு ரோப் மாதிரி இங்கிட்டேருந்து இந்த கிராஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க, அது வந்து அப்படியே அழுத்துது. ஸோ அதை வேணால் ரிமூவ் பண்ண முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எஸ் 35 கிலோமீட்டர் வந்துட்டோம். நான் ஒரு 10 கிலோமீட்டர் தான் ராஜா போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி பைபாஸ் டுவோர்ட்ஸ் மேலூர். ஆல்ரெடி நம்ம சொன்ன ரூட்டு தான். ஓகே, வண்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் லுக்கில் இருக்குது ப்ரோ. R15 ஸ்போர்ட்ஸ் பைக்னால் ஸ்போர்ட்ஸ் பைக் தான். R15 RC அதெல்லாம் வந்து வேறு நேக்கட் வெர்ஷன் பைக்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் பைக் நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுமே. வண்டியில் முன்னாடி இந்த வயசெல்லாம் கழட்டிட்டு இந்த பிளாக் கலரில் ஒரு வயசு இருக்கும், அந்த வயசெல்லாம் போட்டுட்டு கண்ணாடியில் கண்ணாடி மட்டும் வச்சுட்டு நம்பர் பிளேட்லாம் கழட்டிட்டோம்னா வண்டி இன்னும் சீனாக இருக்கும், பயங்கர மாசாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நாள் வந்து என் வண்டி எப்படி ஸ்டிக்கரிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஐடியா தான் இப்போதைக்கு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னோடய வேண்டினா என்னோடய டியூக்கை சொல்கிறேன், கண்டிப்பாக ஸ்டிக்கரிங் பண்ணுவேன். ஆனால் ஏதாச்சும் புதுசாக பண்ணணும் அப்படின்றதுனால இப்போதைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ RC R15லாம் வந்துருக்குன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் ஏரியா இருக்கும். ஸோ ஏதாச்சும் டிஃப்ரெண்டான ஸ்டிக்கர்ஸ் பண்ணலாம். ஆனால் வந்து டியூக்கில் வந்து ரொம்பவே கம்மியான இடம் தான் இருக்கும். ஸோ அதனால தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுவோம்.
ஸோ கைஸ் நிறையா ஃபுட் பிளாக்ஸ் பண்ணலான்ற ஐடியா இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 44 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட எஸ்டிமேட் மைலேஜை இப்போ தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எப்போ வேணால் ஸ்டாப் ஆகலாம். ஸோ நம்ம கொஞ்சம் அலர்ட்டாகவே இருப்போம். சூப்பர் பாய், 45 வந்துருச்சு. ஆனால் வண்டி இன்ன வரைக்கும் அடைக்கவே இல்லை ப்ரோ. எந்த இடத்துலையும் ஸ்டாப் ஆகிற மாதிரி அந்த சைன் அந்த இது கொடுக்கவே இல்லை. நான் வண்டி இன்னும் ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்கு. எஸ், 45 கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம். வண்டி எப்போ வேணால் ஆஃப் ஆகலாம்ல. ஆனால் வந்து நான் இன்னும் ப்ரோ இவ்வளோ மைலேஜ் தருது. இது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் தான். 49 இடையில வந்து நான் கிளிப் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதுதான் 49 வந்துடுச்சு வண்டி. டோட்டலி என்னால் நம்பவே முடியல இவ்வளோ தருமா அப்படின்ட்டுலாம். ஏன்னா ஆர்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், சத்தியமாக அவ்வளோலாம் தராது. 30-35 அதிகபட்ச மைலேஜ் அதுதான். ஓகே, 150 சிசி அப்படிங்கிறப்ப 155 சிசி. ஆனால் R15 ஸ்பீட்லாம் அத்துப்படும். ஆனால் மைலேஜ் யமஹாயா எல்லா வண்டியும் நல்லா தருது ப்ரோ. அதை நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். 50 கிலோமீட்டர் வரப்போகுது. இன்னும் வந்து அடைக்க காணும். எப்போ தான் அடைக்கணும்னு தெரியலையே. ஓகே பார்ப்போம் வாங்க. 50 க்ராஸ் பண்ணிட்டோம். ஓ மை காட், என்ன ராஜா போய்கிட்டே இருக்கியப்பா. அடைக்குது ப்ரோ, அடைக்குது ப்ரோ, அடைக்குது ப்ரோ. கரெக்டாக 50 அடைக்குதேப்பா. இன்னும் 2 கிலோமீட்டர் ஆச்சும் போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடஸ்ட்டு இன்னும் வண்டி ஆஃப் ஆகலை, அப்படியே போயிட்டுருக்கு. அதிலே மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 50 கிலோமீட்டரில் அடைச்சிருக்கு. ஒரு 2 கிலோமீட்டராச்சும் போகும்னு பார்ப்போம். பார்க்குறேன், பார்க்கலாம் எவ்வளோ போகுதுன்ட்டு. ஏன்னா வந்து எம்டி அது மாதிரி போச்சு. ஸோ அந்த கெஸ்டில் தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, 51 க்ராஸ் ஆகிட்டு ப்ரோ. வந்து இதனால் 80-85 தான் போயிட்டுருக்கோம். இடையில ஒரு வாட்டி 100 ரீச் பண்ணோம். அடைக்குது, 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 அடைக்குது. அவ்வளோதான், வண்டி இங்கே எங்கேயோ நீங்கள் நிற்க போகுது. இப்போ நின்றதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வண்டியை வந்து நம்ம இது பண்ண போகிறதில்ல, கஷ்டப்படுத்தக்கூடாது. அவ்வளோதான், திருப்பி நம்ம ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். அவனுக்குள்ள நிப்பாட்டுட்டு எங்கே போய் நிற்கிதுன்னு பார்ப்போம். போகுது ப்ரோ இன்னும். போடா ராஜா, போடா ராஜா. 52 வரப்போகுது இல்லையா? ஓய் நன்றிச்சை. எஸ், நம்ம இன்னொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் வண்டியை, பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் மொதல் வாட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆகுதான்ட்டு. ஆயிடுச்சு, நைஸ் ப்ரோ. இன்னும் 2 கிலோமீட்டர் போகுமான்னு தெரில, போகணும்னு நினைக்கிறேன். போச்சுன்னா சம மைலேஜ் வரும். 50 சீரியஸாக 50 எனக்கு அதிகம் தான். ஆனால் இது 52 கிட்டே போயிட்டுருக்கு இப்பயே. ராஜாடா தலைவன், அந்த சாங்கை போட்டுக்கங்க பின்னாடி. நான் ராஜா, நான் ராஜான்னு வரும்ல, நானும் அப்படி தான் படத்துலேயே வரும். இல்லை இல்லை, சேதுபதி படத்தில் வரும். ஓகே, 52 க்ராஸ் ஆகிடுச்சு ப்ரோ. இன்னும் போகுதேப்பா, பரவாயில்ல ப்ரோ. மைலேஜ் வண்டியே வாங்கலாம் வண்டி எமகால. ப்ளஸ் 52.5 வந்துடுச்சு. ஓகே ஓகே ஓகே, 53 அடைக்குது ப்ரோ. அவ்வளோதான், இதுக்கப்புறம் வண்டியை போட்டு நம்ம இது ரஷ் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. அவ்வளோதான், ஸ்டாப் ஆகிடுச்சு வண்டி. ஐ ஆம் இம்ப்ரெஸ்ட் ப்ரோ, சீரியஸ்லி ஐ ஆம் இம்ப்ரெஸ்ட். வேறு லெவல், சொல்ல வார்த்தையே இல்லை. மஜா ஆயேகா. ஃபைனலி இதை ரிசல்ட் இஸ் ஹியர். சத்தியமானாலே நம்ப முடியல, 53 வரைக்கும் வந்துருச்சு. எம்டி வந்து பார்த்தீங்கன்னா 51 தான் கொடுத்துச்சு. அது வந்து ஃபுல்லாகவே நாங்கள் ஹைவேல ஓட்டியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மதுரைக்கில் ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருப்போம். அப்படி ஓட்டி 53 நான் சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. R15 நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-42 அந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் சீரியஸாகவே சம மைலேஜ். கண்டிப்பாக அந்த வண்டி மைலேஜ் கண்டி எடுக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லவே தேவை. R15 எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு இது இந்த வண்டியோட மைலேஜ் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் இட். ஸோ டாடா பை பை, சி யூ, கேச் யூ சைனிங் ஆஃப். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வண்டி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்க்கு நான் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் எடுத்துறேன்.